ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஆர்ஜே பொற்கோ பொற்கோ வந்தாச்சு என்ன மூவி ரிவியூட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்க நம்ம டிக்கிலோனா லோனா படத்தோட ரிவியூட தான் வந்திருக்கு நான் மாப்பிள்ள இவன் ஈபி மணி நீ யாரா கவுண்ட மணி என்ன மாப்பிள்ள டிக்கி லோனா போலாமா பண்ணியிருக்கேன் டிக்கிலோனான்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே நம்ம ஜென்டில்மேன் படத்தில் அந்த டிக்கிலோனா கேம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஞாபகம் வரும் இதுலேயும் அந்த காமெடியை வச்சிருக்காங்க டிக்கிலோனா படத்தில் சந்தானம் கூடு ரெண்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் யோகி பாபு மொட்டராஜேந்திரன் இந்த பக்கம் ஆனந்த்ராஜ் சார் அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் இந்த மாதிரி நிறைய பேர் வெளி வெளிவந்திருக்க படம் தான் டிக்கிலோனா இதை வந்து கார்த்திக் யோகி அப்படின்னு சொல்லி ஒரு டெபியூட் டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து ஸ்ரீனிஷ் அப்படின்றவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஓகே படம் கதை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் பற்றி தான் சொல்லியிருக்கு எப்படின்னா சந்தானம் வந்து ஒரு அவர் பேர் மணி இதில் அவர் வந்து ஒரு இபி மணியாக இன்ட்ரடியூஸ் அவருக்கு அந்த டைம் மிஷின் எப்படி கிடைக்கிது அவர் டிராவல் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா இருபத்தி அவர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு போயிட்டு எதுக்காக போறாரு அப்படின்னா இப்போ கல்யாணம் அந்த பொண்ணு வேணவே வேணாம் ஏழு வருஷம் வாழ்ந்துட்டேன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராரு அந்த பொண்ணோட ஏழு வருஷம் வாழ்ந்த பிறகு தான் தெரியுது இதுக்கு அதுவே மேலே திரும்ப போய் டைம் டிராவல் பண்ணி போயிட்டு நீ வேணா நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட அழகாக பண்ணியிருக்காங்க கதையை இதுக்கு நடுவில் வந்து நிறைய காமெடி ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா யோகி பாபு இருக்கார் மோட்டராஜேந்திரன் இருக்கார் முனிஷ்காந்த் இருக்கார் ஆனந்த்ராஜ் இருக்காங்க பத்தாவதுக்கு நம்ம சந்தானம் அண்ணன் வர இருக்காரு கண்டிப்பாக காமெடிக்கு இதில் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வந்தாலும் ஹாக்கி பிளேயராக இருக்கேன் நம்ம சந்தானம் பெருசாக ஹாக்கி விளையாடலை இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அண்ட் தென் இது இந்த படம் வந்து டைம் ட்ராவல்றதுனால இன்னும் கொஞ்சம் அந்த டைம் டிராவலான விஷயமாவும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு மற்றபடி நடிப்புலையோ வந்து எந்த இடத்துலையுமே சோட போல படம் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃபில் பரவாயில்ல நல்ல காமெடியாக இருந்துச்சுன்னு போய் பார்க்கும் செகண்ட் ஹாஃப் இன்னமும் காமெடியாக இருந்துச்சு ஒரு மனநல மருத்துவம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பண்ணுற அந்த அட்டகாசங்கள் ஒரு சின்ன கம்பிங்க அந்த கம்பிக்குள்ளே பூந்து பூந்து விளையாடுற விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த காமெடி எல்லாமே படத்தில் எடுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபைனலாக இந்த படம் என்ன கருத்து சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கோ அதை பெஸ்ட்டாக எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கு இந்த கதை இதை எதை வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை கடவுள் நடுநிலையில் வந்து நம்ம விஜய் சேதுபதி செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு பார்த்தீங்களா நம்ம அசோக் செல்வனுக்கு காடை கொடுத்து இந்த அவனுக்கு செகண்ட் சான்ஸ் வாழ்ந்துப்பார் அந்த வாழ்க்கை வாழ முடிலனா திரும்ப இந்த வாழ்க்கைக்கே வந்துருந்தேன் அந்த மாதிரியே அந்த படத்தை ஒரு திரும்ப ஒரு ரீல் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஆனால் இது வேறு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஓட்டிட்டியில் பாருங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க அதாவது ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்டர்டைன் ஆகி சிரிக்கலாம் ஒரு சின்ன கருத்தோட இந்த படத்தில் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஹர்பஜன் சிங் அவர் வந்து வந்திருக்க நடிச்சிருக்காரு பெரிய சீன்ஸ் வரலனாலும் நடுவில் ஒரு ரெண்டு சீன் வந்திருந்தார் அவரோட டைலாக்ஸ் அவரோட அந்த என்ட்ரி இது எல்லாமே ரொம்ப மாசாக செம்மையாக இருந்துச்சு படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ஷேரு கமெண்ட் லைக்கு எல்லாத்தையும் பண்ணுறேங்க இப்போதைக்கு நான் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேங்க தொண்டை போயிடுச்சு பா பை